Hi friends, இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா கத்திரிக்காய், முருங்கா, மாங்காய் போட்டு இந்த சின்ன வெங்காயம் போட்டு ஒரு சாம்பார் வைக்க போறோம். இது வந்து நார்மலா இதுக்கு முன்னாடி நான் அவரக்காய் சாம்பார் வெச்சிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி ஸ்டைல் தான். ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் மோஸ்ட்லி சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் போட்டா நல்லா இருக்கும், பட் என்கிட்ட கொஞ்சமா தான் இருந்தது, அதனால கொஞ்சம் சின்ன வெங்காயம் பாதி, ஒரே ஒரு வெங்காயம், நார்மலாக பெரிய வெங்காயம் இருக்கு இல்லையா அந்த வெங்காயத்தை ஒரே ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு மிக்ஸ் பண்ணி போட்டாலும் போட்டுக்கலாம், சின்ன வெங்காயம் மட்டும் இருந்ததுன்னா உங்ககிட்ட அதுவே போட்டுக்கலாம். வாங்க இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். குக்கரில் தான் செய்ய போகிறோம். பாருங்க குக்கர் வச்சுட்டேன், ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் குக்கிங் ஆயில் 2 ஸ்பூன் ஊற்றுறேன் போதும். இதில் கடுகு, கடுகு 1 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். சீரகம் 1 ஸ்பூன் சீரகம், அப்புறம் பெருங்காய பவுடர் அது கொஞ்சம், இது ஒரு 1/2 டீஸ்பூன் போடுங்க பெருங்காயத்தூள், ஏன்னா சாம்பாருக்கு பெருங்காயத்தூள் போட்டால் நல்லா இருக்கும். அவ்வளோதான். இல்லை பாருங்க, இப்போ வெங்காயத்தை போட்டுருவேன், வெங்காயம் மட்டும் போட்டிருக்கேன். நல்லா வதக்குங்க. மீதி தக்காளி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு தட்டி வச்சிருக்கேன். இது போட்டா நல்லா, இஞ்சி பூண்டு போட்டா நல்லா இருக்கும். இப்போ கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சமாக போட்டுக்கோங்க, இன்னும் இது வதங்கிறதுக்காக. பாருங்க இது ஒரு நிமிஷம் பிடிக்கும் வதங்கிறதுக்கு, வதங்கினப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க வதங்கிருச்சு, இதெல்லாம் வதங்கினா போதும். இப்போ முருங்கக்காய், கத்திரிக்காய், பாருங்க கத்திரிக்காய் மட்டும் போடுறதுக்கு முன்னாடி கட் பண்ணுங்க, அப்போதான் இது ஒயிட்டாக இருக்கும், இல்லாட்டி ஒரு மாதிரி கலர் மாறிடும். அதுக்கப்புறம் மாங்காய் இதையும் போட்டுடுறேன். இது ஒரு 3 நிமிஷம் வதங்கினா போதும், 3 நிமிஷம் ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். இது வதங்கினதும் இந்த காய் வரைக்கும் எடுத்து ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சிட போகிறேன். கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு இதில் பருப்பு போட்டு வேக வைக்க போகிறேன். தூரம்பருப்பு வந்து, இது வந்து 1 கப் தூரம்பருப்பு நான் நல்லா ஊற வச்சுருக்கேன். 1 ஹவர் அது ஊறிகிட்ருக்கு. ஆஸ் யூஷுவலாக எங்கள் தண்ணிக்கு இது ஊறினா தான் நல்லா வேகும், அதனால் 1 ஹவர் ஊற வச்சுருக்கேன். பாருங்க உங்கள்கிட்ட பேச டைம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய்லாம் நல்லா வதங்கிருச்சு, போதும். காய் வரைக்கும் இந்த பாத்திரத்தில் எடுத்து வைக்க போகிறேன். இது வந்து இதில் தான் நான் சாம்பார் ஊற்றி வைக்க போகிறேன். சரி, நாளைக்கு இதுலேயே
இந்த கத்திரிக்காய் இந்த காயெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். தனியாக காய் வரிக்கும் வெங்காய தக்காளி அதுலேயே இருக்கலாம், காய் வரிக்கும் எடுத்துருங்க. பாருங்க கொஞ்சம் வெங்காய தக்காளி இருக்கு. இதுலேயே நம்ம பருப்பு போட்டுட்டு பாருங்க, காய் வரிக்கு தனியாக எடுத்து வதக்கி வச்சுக்கிட்டேன். இப்போ இதில் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் போட்டுட போகிறோம். கொஞ்சம் மஞ்சள் தூள் இதில் ஒரு இது குட்டி ஸ்பூன் தான், இதில் ஒரு பாதி போட்டால் போதும். இது வந்து நாலு பேருக்குன்றதுனால அந்த அளவுக்கு நான் செய்கிறேன். மிளகாய் தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட போகிறேன், ரெண்டு ஸ்பூனு. மாங்காயெல்லாம் போட்டுட்டேன், கொஞ்சம் புளி தண்ணி அதில் ஊற்றுறேன், அதனால ஒரு ரெண்டரை ஸ்பூன் அதுக்கு கொஞ்சமாக இருக்குது. இது ரெண்டரை ஸ்பூன் இருக்கும் கரெக்டாக. பாருங்கள் இது நல்லா சிம்மில் வச்சு அதெல்லாம் வதக்கிடுங்க. வதக்கிடுங்க. வதக்கிட்டு இந்த தண்ணி இருக்குல்லையா ஊற வச்ச தண்ணி அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இந்த பருப்பையும் போட்டுருங்க. இந்த கொஞ்சம் பருப்பு நான் எடுத்து வச்சுருக்கேன், ஏன்னா நான் அவரைக்காய் கறி செய்கிறதுக்காக இதை எடுத்து வச்சுருக்கா. பொரியலுக்காக இந்த பருப்பு, நான் அவரைக்காய் பொரியல் எப்படி பண்ண போகிறேன்றதை இன்னொரு வீடியோவில் நான் காட்டுறேன். பாருங்கள் போட்டாச்சு. இதுக்கு ஒரு ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கோங்க, தண்ணி பார்த்து ஊற்றிக்கோங்க. ஏன்னா இது ஒரு நாலு விசில் வைப்பேன் நான், பருப்பு மட்டும் ஒரு நாலு விசில் வைப்பேன். வச்சுட்டு அது வெந்தப்புறம் இந்த காயெல்லாம் போட்டுட்டு ஒரே ஒரு விசில் வைப்பேன். அதுக்காக அதுக்கு எவ்வளோ உப்பு தேவைப்படுமோ, இது வரைக்கும் பருப்புக்கு எவ்வளோ உப்பு தேவைப்படுமோ அது வரைக்கும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட வேண்டியதுதான். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன், கம்மியாக இருக்குது தண்ணி. பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி. இது வந்து மூடி போட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்தவுடனே மூடி போட்டுட்டு ஒரு நாலு விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுவேன். ஆஃப் பண்ணிவிட்டு அது வந்து ஸ்டீம் இறங்கின அப்புறம் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நீங்கள் பாருங்கள் நாலு விசில் வந்து ஸ்டீம் இறங்கிடுச்சு. இப்போது பாருங்கள் எந்தளவுக்கு வெந்திருக்கு, நல்லா வெந்துருச்சு. ஒரு தடவை கலரி விட்டுக்கோங்க. இப்போ இதில் தண்ணி கம்மியாக இருக்குது, தண்ணி ஊற்றணும். இந்த காய் இருக்கு இல்லையா, இதெல்லாம் இதில் போட்டுடுங்க. போட்டுட்டு இது கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். இந்த ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்ற மறந்துடாதீங்க, ஊற்றலைன்னா அப்படியே ஆல்ரெடி பருப்பு நல்லா வெந்து போயிருக்கு, அடி பிடிச்சிரும் இந்த காய் வேகிறதுக்குள்ள. அதனால ஞாபகமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ, நல்ல தண்ணியாக சாம்பார் வேணும் சாப்பிட்றவங்களுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. எங்களுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ உப்பு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக இருக்கு, ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். கொஞ்சம் கொத்தமல்லி இதில் போட்டுடுங்க. ஃபைனலாக இந்த கிண்ணத்தில் மாற்றும் போது மேலே கொத்தமல்லி போட்டால் போதும். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி அதாவது இருங்க காட்டுறேன். பாருங்கள் கொதி வர ஆரம்பிச்சிருச்சு.
பாருங்க கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மூடி போடணும். அதுக்கு முன்னாடி இது பாருங்க இந்த அளவு கொத்தமல்லி இருக்கு. இதை நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஒரு பாதி போட்டுடுறேன். போட்டுட்டு லாஸ்ட்ல இந்த கிண்ணத்துல மாத்திரம் இல்லையா சாம்பார் மொத்தம் முடிச்சிட்டு அப்போ அந்த மீதி இருக்கிற கொத்தமல்லி மேலே தூவி விட்டுறேன். அவ்வளோதான். இப்போ இது வந்து ஒரு விசில் வச்சா போதும். கரெக்டாக ஒரே விசில் தான். அதுக்குள்ளே நல்லா வெந்துடும். ஒரு விசில் வச்சா போதும். விசில் வந்தப்புறம் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பாருங்கள் காயெல்லாம் போட்டு ஒரு விசில் வந்து ஸ்டீம் நின்றுடுச்சு பாருங்கள். ஃப்ரீ ஆயிடுச்சு. இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க ஒரே ஒரு விசில் தான் வச்சேன். எவ்வளோ நல்லா வெந்துருச்சு பாருங்க. பாருங்க முருங்கெல்லாம் நல்லா ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. போதும். இப்போ உப்பு பார்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. மறுபடியும் எல்லாம் தாளிச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு காஞ்ச மிளகா தாளிக்கிறவங்க தாளிக்கலாம். ஆல்ரெடி நான் தாளிச்சு தான் இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால எனக்கு வேண்டாம். ஏன்னா நான் காஞ்ச மிளகா அந்த மிளகா ஃப்ளேவர் வந்து பசங்க சாப்பிட மாட்டேங்க. அதனால் நான் அது போட மாட்டேன். இதுவே கரெக்டாக இருக்கும். ஒரு கொதி வந்த உடனே பாருங்கள் ஒரு கொதி வருது. சிம்மில் வச்சுட்டு இதுக்கு கொஞ்சம் புளித்தண்ணி புளித்தண்ணி ஊற்றிட்டு ஒரே ஒரு கொதி வந்தால் போதும். பாருங்கள் புளித்தண்ணி இந்த மாங்காய் போட்டிருக்கிறதுனால புளித்தண்ணி நான் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்ற போகிறேன். இந்த அளவுக்கு போதும். ஒரே ஒரு கொதி வரட்டும். அவ்வளோதான். உப்பு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உப்பு கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் போட வேண்டாம். உப்பு கரெக்டாக இருக்கு எங்களுக்கு. ஒரே ஒரு கொதி ஹை ஃப்ளேமில் ஒரு கொதி வச்சா போதும். சூப்பரான சாம்பார் ரெடி. இதுவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். பருப்பு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சு நிறைய பேர் வந்து இந்த குக்கரில் வந்து பருப்பு மட்டும் வேக வைப்பாங்க. அது பார்த்திங்கன்னா அது பொங்கிட்டு ஸ்டவ்வெல்லாம் வந்து ரொம்ப அழுக்காக்கிடும். அது அப்போ தான் நல்லா க்ளீன் பண்ணி நீட்டாக இருக்கும் அந்த ஸ்டவ். ஸோ அது பொங்கின அப்புறம் என்னாகன்னா அது ரொம்ப பிசு பிசு நைட்டு அந்த பருப்பெல்லாம் பொங்கிரும். சம்டைம் வந்து அடி பிடிச்சிரும். ஸோ அந்த ஒரு இது இருக்காது இதில் டென்ஷன். நீங்கள் தாளித்து ஊற்றுறதுனால உங்களுக்கு அது பொங்கி வராது. ஏன்னா பாருங்கள் குக்கர் மூடி பாருங்கள் அப்படியே தான் இருக்குது. ஒன்றும் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். இது மொத்தமே இந்த சாம்பார் வைக்கிறதுக்கே ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. அவ்வளோதான். பாருங்கள் கொதி வந்துருச்சு. நான் ஆஃப் பண்ணிட்டு போகிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள் சாம்பார் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் கூட அடி பிடிக்கல. நிறைய பேர் இந்த மாதிரி செஞ்சால் அடி பிடிக்கும்னு நினைக்கிறீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் அடி பிடிக்காது. அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றணும் கரெக்டாக. தண்ணி நான் இப்போ நான் வந்து 4 பேருக்கு செஞ்சுருக்கேன். நான் சொன்ன மெஷர்மெண்ட்டு 4 பேர் கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கிளறி இந்த சாம்பாரில் ஊற்றிட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் இந்த மீதி இருக்கு இல்லையா கொத்தமல்லி இது இதில் போட்டுற வேண்டியதுதான். போட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. சாப்பிடும்போது சர்வ் பண்ணுங்க. அவ்வளோதான். ஃபினிஷ். அவ்வளோதான் சாம்பார் ரெடி. நீங்கள் இந்த பருப்பு தனியாக வேக வச்சு இந்த காயெல்லாம் வேக வச்சு செய்கிற டேஸ்ட்டுக்கும் இதுக்கு எந்த டிஃப்ரென்ஸ் இருக்காது. இது வந்து இன்னும் நல்லாயிருக்கும், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது வந்து சும்மா சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நிஜமாகவே செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இருங்க கிட்ட வந்து காட்டுறேன் பாருங்கள். கொத்தமல்லி எல்லாம் தூவியாச்சு மேலே. அவ்வளோதான். மூடி போட்டு எடுத்து வச்சுருங்க.
இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சாம்பார் செஞ்சுட்டு நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் செஞ்சீங்க அப்படின்றத எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணி போடுங்க. என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த டிஷ் நீங்கள் செஞ்சுட்டு இது எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி அவரைக்காய் சாம்பார் செஞ்சுருந்தேன் வீடியோவில், அது என்ன பார்க்காதவங்க நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.